அனைவருக்கும் வணக்கம் தேடலை விரிவாக்குவது கல்வி சாதிக்கும் திறனையும் சறுக்கல்களில் நம்பிக்கையாய் நமக்கு துணை நின்று காக்கும் அறிவையும் வழங்க வல்லது கல்வி கற்பதும் கற்பிப்பதும் ஒருங்கிணைந்தல் கற்றலில் வெற்றியை தரும் கொடுக்கின்ற மனத்தின் செய்திகளை வாங்குகின்ற மனம் அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை கற்பித்தல் கற்றல் இரண்டிற்கும் இடையே இடையீடுகள் நேர்வதும் உண்டு எதிர்பாராத நல்ல விளைவுகளும் கிடைப்பது உண்டு நம்முடைய பனிரெண்டாம் வகுப்பு இடையீடு என்ற கவிதையின் ஆசிரியர் சி பழனிசாமி என்ற சி மணி அவர் எழுதிய இதுவரை என்ற கவிதை தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது இக்கவிதை குறியீடுகளை கொண்டு எழுதப்பட்டது அதனால் பன்முக பொருள் கொண்டது இக்கவிதை கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம் அதனை வெளிப்படுத்தும் வண்ணம் எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் வாசகனின் மனநிலை போன்றவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் எழுத்து இதழில் இவரது கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன இவர் நடை என்ற சிற்றிதழையும் நடத்தியவர் இவர் படைத்த இலக்கணம் பற்றி யாப்பும் கவிதையும் என்ற நூலும் வரும் போகும் ஒளிர் சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்புகளும் குறிப்பிடப்பட்ட குறி குறிப்பிடத்தக்கவை ஆங்கில பேராசிரியரான இவர் தாவோ தேஜிங் எனும் சீன மெய்ப்பியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர் இவர் புது கவிதையில் அங்ககத்தை அதிகமாக பயன்படுத்தியவர் இருத்தலின் வெறுமையும் சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர் விளக்கு இலக்கிய விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் விருது கவிஞர் சிற்பி விருது ஆகிய விருதுகளை பெற்ற பெருமைக்கு உரியவர் வேமாலி செல்வம் போன்ற புனை பெயர்களில் எழுதிய பெருமைக்கு உரியவர் சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை எத்தனையோ மாற்றங்கள் குறி தவறி தவறிய ஏமாற்றங்கள் மனப்புழுக்கங்கள் பல உண்டு குதிரை வரைய குதிரையே வராது குதிரை வரைய குதிரையே வராது கழுதையும் வரலாம் இரண்டும் கலக்கலாம் எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு எலிக்கு வைத்தால் விரலும் விழுவதுண்டு தேடி அழையும் போது இளநீரும் கிடைக்கும் கிடைக்கும் தேடி அழையும் போது இளநீரும் கிடைக்கும் என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல் சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல் கனியை கனியின் இனிமை கனியில் மட்டுமல்ல கனியின் இனிமை கனியில் மட்டுமல்ல சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது எண்ணம் வெளியீடு கேட்டல் இவை மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று எப்பொழுதுமே நாம் மனசில் சொல்லணும்னு நினப்போம் அது வார்த்தையில் வருவதற்கு கொஞ்சம் சிரமப்படும் சில பேர்கிட்ட கோபமாக பேசணும்னு நினப்போம் ஆனால் கோபமாக பேச முடியாது சில பேர்கிட்ட சிரித்து பேசணும்னு நினப்போம் சிரித்து பேச முடியாது எத்தனையோ ஏமாற்றங்கள் குறி தவறிய ஏமாற்றங்கள் மன புழுங்க பல உண்டு ஒருத்தட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சு என்ன செய்ய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரை வரைய குதிரையே வராது ஒரு செயலை தொடங்கணும் என்றால் நம் எதிர்பார்த்த பலன் வருமா அப்படின்னா வர்றது சந்தேகம்தான் குதிரை வரைய கழுதையும் வரலாம் அல்லது இரண்டும் கலக்கலாம் நாம் எதிர்பார்த்த விளைவு வராமல் இருக்கலாம் இல்லாட்டி அதிகம் வரலாம் குறைஞ்சு போகலாம் எலிக்கு பொறி வைத்தால் சில வேலைகளில் நம்முடைய விரலும் மாட்டிக்கிடும் அப்படியே தாகத்தோடு தண்ணி கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு போனால் நம்மளுக்கு விருந்தே கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்றோ ஒரு முறை வானுக்கு வின் விலக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல் திடீர்னு வானத்தில் அப்படியே வால் நட்சத்திரம் தோன்றான் அது மாதிரி சொல்ல வந்தது வேமா சொல்ல வரோம் அவன் கேட்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க கனியின் இனிமை ஒரு பழத்தை சுவைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாம்பழம் சாப்பிட்றோம் சாப்பிட்டா அந்த மாம்பழத்துடைய சுவை மாம்பழத்தில் மட்டுமல்ல நம்மளுடைய பசி நம்முடைய நாக்கு உண்றக்கூடிய தன்மை இவற்றில் இருக்குது அப்போ எண்ணம் நம்முடைய சிந்தனை வெளியீடு நாம் வெளிப்படுத்தும் தன்மை கேட்டல் யாருக்கு சொல்கிறோம் இந்த மூன்றும் எப்பொழுதும் ஒரே நேரத்தில் ஒரே நேர்கொட்டில் நிகழாது எண்ணத்தை வெளியிடும் பொழுது கேட்பதில் சிக்கல் வரும் கேட்பதில் சிக்கல் வரும் எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்பொழுதும் ஒரே சமயத்தில் நிகழாது அத்தி பூத்தார் போல நம்மளுக்கு எண்ணம் தோன்றும் வெளியிடுவோம் ஆனால் கேட்க தயாராக இருக்க மாட்டாங்க அதனால தான் சி பழனிசாமி சொல்கிறாரு எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல ஒன்று என்றால் மூன்றான போல் ஒன்று அதாவது என்ன மூன்றான காலம் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலமோ ஒரே நேர்கோட்டில் வருமா வரவே வராது அது மாதிரி தான் இந்த மூன்று காலமும் ஒரே நேர்கோட்டில் வந்தால் இந்த எண்ணம் வெளியீடு கேட்டல் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையும் என்று கூறுகிறார் நன்றி